Hello friends, welcome. Welcome back to my channel. In the video, you can subscribe to my channel. பெரிய மலர் சந்தைன்னு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தோவாளை மலர் சந்தையே சொல்லலாம். இந்த தோவாளை மலர் சந்தை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நாகர்கோவில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த மலர் சந்தையை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு பிஸியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 6-6.5 மணி இருக்கும். நம்ம தோவாளை மலர் சந்தைக்கு போயிட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் மட்டும் இல்லை, பிஸியஸ்ட் ஃப்ளவர் மார்க்கெட் இந்த தோவாளை மலர் சந்தை. நாஞ்சில் நாட்டோட நந்தவனம்னு இந்த தோவாளையை சொல்லலாம். மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே எல்லா பூக்களோட வாசனையும் கலந்து அந்த ஃப்ராக்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் பேர்ட்ஸோட சிப்பிங் சவுண்டும் கேட்டுட்டு இருந்தது. இங்கே பூக்களில் கிடைக்காத வெரைட்டிஸே இல்லைன்னு சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி நிறைய இடங்கள்ல தாமரை குளத்தை பார்க்கலாம். தாமரையில் ஒயிட் பிங்க்னு வெரைட்டிஸ் ஆஃப் லோட்டஸ் இங்கே கிடைக்குது. இந்த வீடியோவில் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார் என்னெல்லாம் இருக்குன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோவாளியில் கிடைக்கிற இந்த ஃப்ரெஷ் ஃப்ளார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் கேரளா ஸ்டேட்டில் பெரும்பாலான இடத்துக்கு இங்கிருந்து தான் ஃப்ளார் சப்ளை செய்யப்படுது. இந்த பூ வெள்ளை செவ்வந்தி சன்ஃப்ளவரோட ஒரு ஃபேமிலி. இந்த பூக்கு நேச்சுரலியே ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சபரிமலை சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு அதிகமாக அனுப்பப்படுற பூவில் இந்த வெள்ளை செவ்வந்தி ஒன்று. இது நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மாலை கட்டுறதுக்கும் இந்த பூ யூஸ் பண்ணுறாங்க. தெத்திப்பூ, இதை இட்லி பூன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய மெடிஷனல் வேல்யூஸ் இருக்குது. இங்கே ரோஜாப்பூ, துளசி அப்படி இல்லாமல் மஞ்சள் செவ்வந்தி, சாமந்தி இப்படிலாமல் நிறைய பூக்கள் கிடைக்குது. இதுவுமே வந்து சன்ஃப்ளவரோட ஃபேமிலி தான். இந்த பூ நந்தியா வட்டை கிரேப் ஜாஸ்மின். இது மாலை கட்டுறதுக்கு மட்டும் பயன்படுறது இல்லாமல் இந்த பூவில் நிறைய மெடிஷனல் வேல்யூஸ் இருக்கு. இந்த பூ கேந்திப்பூ மேரிகோல்ட் ஃப்ளார். இது ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலரில் கிடைக்குது. இந்த ஊர்லேயே இதை கல்டிவேட் பண்ணாலும் ஹோசூர் சேலம் மாதிரிப்பட்ட ஏரியாவிலேருந்து நிறைய பூக்கள் இங்கே வருது. இதை வந்து ஆப்ரிக்கா ஃப்ளார்னு சொல்கிறாங்க. அந்த டைம்லேயே ஃபெஸ்டிவல்க்கு நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா திருவிழா டைமில் அது மட்டும் இல்லாமல் டெக்கரேட்டிவ் ஃப்ளவராகவும் பயன்படுத்திகிட்டு வராங்க. இது மெயின்லி மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு எவ்ரிடே ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் வரும். காலையில் 4 மணிக்கே இந்த மார்க்கெட்டுக்கு வர டன்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸை ரீட்டைல் செல்லர் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வெயிட் போட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த அரளிப்பூ மஞ்சள் வெள்ளை சிவப்புன்னு 3 கலர்லையும் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் மார்க்கெட்டில் நிறைய பூக்கள் இருந்தாலும் தோவாலையில் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறது ஒயிட் ஜாஸ்மின் ஃப்ளார். மெஜாரிட்டி நிறைய வீட்டில் பிச்சு வெள்ளை இந்த பிச்சுப்பூ தோட்டம் இருக்கும். இந்த இங்கே கிடைக்கிற இந்த பிச்சுப்பூ பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ராக்ரன்ஸே நல்லா யூனிக்காக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ளார்ஸ் சரி ஃபங்க்ஷனுக்கான ஃப்ளார்ஸாக இருந்தாலும் இங்கே வாங்கி கொடுத்தோன்னா அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ளார் டியூப் ரோஸ் சம்பங்கி பூ. இந்த பூக்கும் நிறைய மெடிஷனல் வேல்யூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூப் ரோஸ் எசென்ஷியல் ஆயிலும் ரொம்ப ஃபேமஸ்.
ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அப்படி இந்த தோவாளையோட அடையாளம் இந்த மலர்ச்சந்தை. இது வாடாமல்லிப்பூ. பூ கட்டுறதுக்கும் மாலை கட்டுறதுக்கும் செப்பரேட்டாக நார் கிடைக்கும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தோவாளை ஊரில் உள்ள சின்ன குழந்தைங்க கூட அழகாக பூவும் மாலையும் கட்டுவாங்க. இது மாலைக்கு பயன்படுற கோழிப்பூ. தோவாளையிலையும் அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் உள்ள மக்களும் இந்த ஃப்ளவர் இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இவங்க சேல் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கு மட்டும் இல்லாமல் ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாலை பார்த்தீங்கன்னா பியூர் பன்னீர் ரோஜாவில் பண்ணது. இன்றைக்குள்ள ரேட்டுக்கு 300 ரூபீஸ். இந்த தோவாளை மலைச்சந்தை 200 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய வகையான பூக்கள் இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி பிச்சுப்பூ இங்கே நிறைய கிடைக்குமோ அதே மாதிரி அரளிப்பூவும் நிறைய கிடைக்கும். இந்த செவ்வரளி டிவோஷனல் பர்பஸ்க்காக தான் மாலை கட்டி வச்சுருக்கேன். அழகாக மாலை கட்டிட்டு இருக்கிற இந்த மக்களும் இந்த ஊரில் உள்ள நிறைய குடும்பங்களும் இந்த பூ பிஸ்னஸை நம்பி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பல வகையான பூக்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தோவாளை மலைச்சந்தை பார்த்தீங்க. அந்த தோவாளை மலைச்சந்தைக்குள்ளே போகும்போதே டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸோட ஃப்ராக்ரன்ஸ் நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சுருந்தது. இது எனக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு பூன்றது ஒரு சின்ன பிஸ்னஸ் அப்படி மட்டும் இல்லாமல் அது அந்த ஊரோட மொத்த மக்களோட வாழ்வாதாரமாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.